هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله وصحبه حسب الله اما بعد اوصيكم عباد الله بإياي اولا بتقوى الله ففعلوا ما امركم الله وانتهوا عما نهاكم الله قال الله سبحانه وتعالى في القران العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العلي العظيم قال نبينا عليه الصلاه والسلام علموا اولادكم محبه النبي او كما قال عليه الصلاه والسلام السلام عليك يا صاحب الوقت جبهتي تحت نعالكم اعوذ بحكم النيابه عنكم السلام على من اتبع الهدى السلام عليكم ورحمه الله تعالى وبركاته அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு எனதுரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் கண்களுக்கும் கல்வுக்கும் குளிர்ச்சியான சர்தாரி தோஜஹான் ஹாத்தம நபியின் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா இதயவேந்தர் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான நாளை மறுமையில் யாருடைய கரத்தால் நீரருந்தினால் தாகம் எடுக்காதோ, யாருடைய கொடியின் கீழ் நிழல் பாறினால் வெயில் சுட்டரிக்காதோ, யாருடைய ஷபாஅத்தை கொண்டு மட்டுமே வெற்றி பெற முடியுமோ அப்படிப்பட்ட கண்மணி காருண்ய நபி அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அன்று முதல் இன்று வரை என்றென்றும் பின்பற்றி வருகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாகுவதாக ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பிடித்தமான அவனுடைய இல்லத்திலே நம்மை எல்லாம் ஆரம்பத்திலேயே ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான். இது அவன் நம் மீது செய்திருக்கக்கூடிய கிருபையின் வெளிப்பாடு. இதை போலவே நாளை மறுமையிலேயும் அவனுடைய இரக்கத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்திலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்து வைப்பானாக. நாளை மறுமையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான அமளி துமளிகள் அனைத்திலிருந்தும், ஃபித்னாக்கள் கேள்வி கணக்கினுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பெற்றோர்மார்கள் உடன் பிறந்தவர்கள் மனைவி மக்கள் உஸ்தாதுமார்கள் எல்லோரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. நாளை மறுமையில் பெரும் பாக்கியமான அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பெற்றோர்மார்கள் மனைவி மக்கள் நம்மை பண்படுத்திய பக்குவப்படுத்திய உஸ்தாதுமார்கள் எல்லோரையும் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்திலே அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு அவர்கள் கற்றுத்தந்த அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கும் திருப்திக்கும் சொந்தமான வாழ்வை எந்தவிதமான சமரசமும் இல்லாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள் புரிவானாக. கடன் இல்லாத, நோய் இல்லாத, கவலைகளோ வருத்தங்களோ சண்டை சச்சரவுகளோ இல்லாத நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் நசீபாக்கி தந்து அருள் புரிவானாக. எங்கெல்லாம் அல்லாஹுடைய சோதனைகள் இறங்குகிறதோ அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் விரைவான முறையில் அவர்களுக்கு நிவாரணத்தை, குறிப்பாக வயநாட்டிலே அல்லாஹ் நிவாரணத்தை விரைவான முறையில் தந்து அருள் புரிவானாக. மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவை சொன்னவர்களாக, கடன் இல்லாதவர்களாக, கடமைகளில் குறை இல்லாதவர்களாக, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில், அல்லாஹுவை பொருந்தி கொண்ட நிலையில், ஹஜ் செய்த நிலையில் நம்முடைய ரூஹுகள் பிரிவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. மிக குறிப்பாக நாம் சிறிய வயதில் இருந்தபோது நம்முடைய பெற்றோர்கள் எப்படி நம்மிடத்தில் பரிவோடு, பாசத்தோடு, அன்போடு, அருளோடு, கருணையோடு, கிருபையோடு நடந்து கொண்டார்களோ
அதை விட கூடுதலாக அல்லாஹ் அவர்களிடத்திலே அன்போடு அருளோடு கருணையோடு கிருபையோடு நடந்து கொள்வானாக. நம்முடைய உஸ்தாதுமார்களுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்து நம் எல்லோருக்கும் அல்லாஹ் எல்லா வளங்களையும் நலங்களையும் நிரப்பமான முறையில் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே பல்வேறு செய்திகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், நாம் பின்பற்ற வேண்டிய சட்டத்திட்டங்கள் குறித்து பேசுகின்ற அல்லாஹ் ஒரு 600-700 வசனங்களில் அந்த செய்திகளை முடித்து விடுகிறார். தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, குர்ஆன் ஓதுதல், தஸ்பீஹ் செய்தல், இஸ்திகஃபார் செய்தல், மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், இது போன்ற பல்வேறு விஷயங்களை, நடைமுறைகளை, நாம் செய்ய வேண்டிய பல்வேறு கடமைகளை, சட்டத்திட்டங்களை ஒரு 600-700 வசனங்களில் சொல்லி முடிக்கக்கூடிய அல்லாஹ் மீறி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 6000-க்கும் அதிகமான வசனங்களை அல்லாஹ் வரலாறுகளை சொல்லுவதற்காக எடுத்திருக்கிறார். நீங்கள் குர்ஆனை புரட்டி பார்த்தால் தெரியும், எந்த ஜுசுவை எடுத்தாலும் எல்லா ஜுசுவுக்களிலேயும் ஏதாவது ஒரு வரலாறை அல்லாஹ் பதிவு செய்திருப்பான். அதிலும் மிக குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு இல்லாத ஜுசுவுக்களே கிடையாது. 30 ஜுசுவிலேயும் மூசா நபியினுடைய வரலாறு இருக்கிறது. சில ஜுசுவுக்களிலே 1 தடவை, 2 தடவை, 3 தடவை கூட திரும்ப அல்லாஹ் சொல்லுவான். வரலாறு ரொம்ப முக்கியமான ஒன்று என்பதை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறை அல்லாஹ் ஆரம்பிக்கின்ற பொழுது இப்படி ஆரம்பிப்பான். ஒரு ஜுசூல் அல்லாஹ் இப்படி ஆரம்பிக்கிறான், எப்படின்னு கேட்டோம்னா, மூசா நபியை பத்தி, நபியே, மூசா நபியை பத்தி யூதர்கள் உங்களிடத்தில் சில வரலாறுகளை சொல்லுகிறார்கள், அது தவறான வரலாறு. நான் உங்களுக்கு அந்த வரலாறை சொல்லுகிறேன், அதுதான் சரியான வரலாறு, நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்கு பிறந்தார்கள், எப்படி வளர்ந்தார்கள், அவருடைய இளமை பருவம் எப்படி இருந்தது, அவருடைய வாலிப பருவம் எப்படி இருந்தது, எப்படி திருமணம் முடித்தார்கள் என்பன போன்ற பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொடுக்கிறார். நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டோம்னா, தவறான வரலாறுகள் இந்த சமூகத்தில் வருகின்ற பொழுது அதை சரி செய்ய வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்கிறது. அது அல்லாஹ் தனக்கும் இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறான், அதை செயல்படுத்துகிறான். அதுக்கு தான் அல்லாஹ் சொன்னார், யூதர்கள் சொல்லக்கூடிய வரலாறு தப்பு, அந்த வரலாறு சரியா நான் சொல்றேன், அதை கேட்டுக்கோங்கன்னு சொல்லி அல்லாஹ் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் மூசா நபியுடைய வரலாறை சொல்லித் தருகிறான். இப்போ வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. என்ன, வரலாறை கொண்டுதான் இந்த சமூகத்தை வழிநடத்த முடியும். வரலாறை கொண்டுதான் இந்த சமூகத்தை வழிநடத்த முடியும். நாம எதை ரொம்ப ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்கிறோமோ அதனுடைய வெளிப்பாடை இந்த சமூகத்தில் நம்ம பார்க்கலாம், சமூகத்தில் பார்க்கலாம். பிரிட்டிஷனுடைய ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது, ஆங்கிலேயருடைய ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது பரந்து விரிந்த ஒரு அதிகாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது, ரொம்ப பரந்து விரிந்த அதிகாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படி அந்த அதிகாரம் மாறிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவங்க சொல்லுவாங்க, சூரியன் மறையாத நாடு எங்க நாடு அப்படிமா. ஏன்னா அவன் ஆட்சி செய்யற பல இடங்களில், பல இடங்கள்ல, எல்லா இடங்களிலேயும் பெரும்பாலும் அவன் ஆட்சி செஞ்சா எங்க போனாலும் சூரியன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெனாவட்டில் அவன் பேசலாம், தெனாவட்டில் பேச. அப்படியே என்ன செய்யட்டோம்னா, சமூகத்துல இந்த ஒரு வரலாறை பதிவு செய்யறான், எங்க ஆட்சி எல்லா பக்கமும் இருக்குது, நாங்கள் நினைச்சா எதையும் செய்வோம், நாங்கள் யாரை வேண்டுமானாலும் அடிமைப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு சூழலை பிரிட்டிஷ்காரங்க உருவாக்கி வச்சிருந்தான். அதனாலதான் நீங்க நல்லா பாருங்க, வரலாறுகள்ல, அதுவும் குறிப்பாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுவதற்கு முன்னால் இந்தியாவில் அவர்கள் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் எல்லாத்துடைய உள்ளத்திலேயும் ஒரு பயம் இருந்துச்சு. என்ன பயம் அப்படின்னு கேட்டோம்னா, இவங்களை எதிர்க்க முடியுமா நம்மளால அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. இவர்களை நம்மால் எதிர்க்க முடியுமாங்கிற பயம், ஒரு தயக்கம் எல்லாத்தையும் இருந்துச்சு. அதனாலதான் அவர் ரொம்ப இலகுவா இந்த சமூகத்துல பெரிய பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினான். அந்த நேரத்துல இவனை இல்ல, இவங்க அப்பனே வந்தாலும் எதிர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலை முகலாயர்கள் உருவாக்க, ஆப்கானிஸ்தானை சார்ந்தவர்கள் உருவாக்கலாம். ஆப்கான அடிமைப்படுத்த போறான் பிரிட்டிஷ்காரன், அப்ப எதிர்த்து அடிச்சாங்க. அப்படி எதிர்த்து அடிச்சதை உலகம் முழுவதும் பரவுச்சு, இந்தியாவிலையும் பரவுச்சு. அப்பதான் நினைச்சாங்க, யாராலும் வீழ்த்த முடியாத சக்தி என்று நாம் நினைத்தோம். ஆப்கானை சார்ந்தவர்கள் வீழ்த்தி விட்டார்கள், நம்மாலும் முடியும் நினைச்சு வெளியில வந்ததுதான் இந்தியாவுடைய சுதந்திர வரலாற்றுடைய முதல் புள்ளியாகும், முதல் புள்ளியாகும். அப்ப வரலாறை நாம் எப்படி பதிவு செய்கிறோமோ அதற்கு தோதுவாகத்தான் இந்த சமூகம் மாறும் என்பதை நாம் என்ன செய்யறோம், வரலாறுகள்ல பாக்குறோம். அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன், வரலாறுகளை, சரியான வரலாறுகளை நம்முடைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு நாம அதுல ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, நம்முடைய வரலாறை கூட நாம் சொல்லுவதற்கு யோசிக்கிறோம். இன்னொரு பக்கம் நம்முடைய வரலாறு கூட நமக்கு தெரியாம போய்விட்டது.
நம்முடைய வரலாறு நமக்கு தெரியும். இன்னைக்கு வந்து படம் எடுப்பதற்காக பணம் சம்பாதிப்பதற்காக எல்லாம் வரலாறுகள் இன்னைக்கு வெளியில வந்துட்டு இருக்கு, வரலாறு வெளியில வந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் மருதநாயகம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? மருதநாயகம் சொல்லுங்களா, யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்க? மருதநாயகம், இந்த மருதநாயகம் அப்படிங்கிற இந்த பேரை நீங்க எப்படி கேள்விப்பட்டீங்க? கான் சாஹிப் எப்படி கேள்விப்பட்டோம்? எதன் மூலமாக நாம் இந்த மருதநாயகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்? உண்மை சொல்லணும், அல்லாஹ் பயந்து சொல்லணும், நான் புக்கு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், அல்லது இந்தியாவினுடைய, அதாவது இந்தியாவினுடைய சுதந்திர போரினுடைய தொடக்கம் இவர்தான் என்பதை நான் படித்து தெரிந்து கொண்டேன், அல்லது இவர்தான் அப்படிங்கறத நான் யாராவது சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்மள பெரும்பாலும் யாருமே கிடையாது. நாம பெரும்பாலும் எப்படி மருதநாயகத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சினிமா படம் எடுக்கக்கூடிய, சினிமாவில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகை, அவன் அந்த படத்தை எடுத்தா அந்த படம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது, அதன் மூலமாக தெரிந்து கொண்டவர்கள் தான் நாம பெரும்பாலும் நடிக்கிறோம் இல்லையா? உண்மைதான், யதார்த்தம்தான். கமல்ஹாசன் ஒருத்தர் இருந்தா, அவன் என்ன செஞ்சு அந்த படம் எடுத்தா நின்று போச்சு. அதை வச்சு நாம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோமே தவிர, சுதந்திர போராட்டத்தின் ஆரம்ப கட்டத்தியாக இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், இந்தியாவை ஆங்கிலேயர்கள் முழுமையாக எடுப்பதற்கு முன்னால் டச்சுக்காரர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் 1720களில் பிறந்த ஒரு மகாபெரிய மிகப்பெரிய வீரன் அப்படிங்கிறது நம்மள பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. நம்மள யாருக்கும் தெரியாது. இன்னும் திப்பு, அதாவது வந்து மருதநாயகம் என்ற ஒரு மா மனிதர் இல்லை என்று சொல்லியிருந்தார், இல்லைன்னு சொல்லியிருந்தா பிரிட்டிஷ்காரர் என்னைக்கோ என்ன செஞ்சிருப்பான், முன்னதாகவே இந்தியாவை பிடிச்சிருப்பான். அவ்வளவு பெரிய மிகச்சிறந்த ஒரு மாவீரர் மருதநாயகம். இல்ல, எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அவருடைய வரலாறு ரொம்ப நீண்ட வரலாறு. இன்னும் இன்னைக்கு அவருடைய விஷயங்களை படிக்கிறதுக்காக நான் இணையதளங்கள் நிறைய இடம், எங்க போனாலும் டாக்குமெண்ட்ரியா கொடுத்துருக்காங்க, நியூஸ் சேனல்கள்ல, நியூஸ் செவன்ல இருக்கு, தந்தி இதுல டாக்குமெண்ட்ரி பிலிமா போட்டிருக்காங்க, அதுல கூட நான் போய் பாக்குறப்ப எல்லா இடத்திலையும் அவரை பத்தி சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டோம்னா, ராமநாதபுரம் மாவட்டத்துல பனையூர்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல பிறந்தவர். ஆனா அதுவே பொய், அவர் மதுரையில் பக்கத்துல இருக்கக்கூடிய பனையூர்ல பிறந்தார் அப்படிங்கிறது சேர்ந்திவான் என்ன செய்யறாரு, மிக தெளிவா சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, எங்க பிறந்தார் சரியில்லாம அது விஷயம் இல்லை. முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, அவரு வேளாளர் குடும்பத்தில் பிறந்தவர், பின்னர் தனக்கு இஸ்லாம் பிடித்து இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்டவர், இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் எல்லா பக்கம் பரப்புறாங்க. ஆனா ஆக்சுவலா அவர் யதார்த்தத்தில் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு யாருமே சொல்லல, யாருமே சொல்ல, வரலாற்றை மாத்திட்டாங்க. இன்னைக்கு மதுரையில, திருநெல்வேலியில சில இடங்கள்ல அவருடைய பெயரில் சில கட்சிகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த கட்சி ஆரம்பித்த அந்த வால் போஸ்ட், அந்த பேனர்கள் எப்படி போட்டிருக்காங்க, வேளாளர் குடும்பத்தில் பிறந்த வீரனே. இன்னைக்கு வரலும் அவரை அந்த இதிலேயே வச்சிருக்கிறார். இன்னும் ஒரு 10 வருஷம் அல்லது ஒரு 30 வருஷம் போச்சு அப்படின்னு கேட்டோம்னா, மருதநாயகம் யூசுப் கான் அப்படிங்கறது பேரை மாத்தி மருதநாயகம் மட்டும் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிடிச்ச ஏதாவது ஒரு பேரை மாத்திடுவாங்க, ஏதாவது ஒரு பேரை மாத்திடுவாங்க. இன்னைக்கு நீங்க வரலாறுகளை பார்க்கலாம் பல இடங்களில். திருவள்ளுவர் யாரு, திருவள்ளுவர் யாரு, ஒரு இந்துவா அவரு அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அவர் வாழ்ந்த காலத்துல இந்துங்கிற ஒரு மதமே கிடையாது, வைணமும் சைனமும் இருந்து அந்த காலத்துல பிறந்து வரவர். நீங்க பழைய காலத்துல, அன்னைக்கு ஒரு வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கிறேன் திருவள்ளுவர் பத்தி பார்த்துட்டு இருக்கிறேன், அந்த இதுல வந்து ஒரு வீடியோ ஒன்று பழைய ரொம்ப, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னால் எடுத்த ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு காட்சி எடுத்து போடுறாங்க. அந்த காட்சியில் எப்படி இருக்கிறார் திருவள்ளுவர் அப்படின்னு கேட்டோம்னா, வெள்ளை ஆடை உடுத்தியவராகத்தான் இருக்கிறார். இன்னைக்கு வெள்ளை ஆடையில திருவள்ளுவர் நீங்க பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்? வரலாறு மாறுது. நான் போன வாரம் சொன்னேன் உங்கள்கிட்ட, நான் கருப்பு நிற மைமூற்றி எழுதுகின்ற பொழுதெல்லாம் வரலாறுகள் உண்மையை சொல்லிக் கொண்டிருந்தது, வெளிச்சத்திற்கு கொண்டு போய் சேர்த்தது. என்னைக்கு காவி நிற மை ஊற்றப்பட்டதோ அன்னையிலிருந்து எல்லாமே மாறிட்டு, எல்லாமே மாறிட்டு, எல்லாம் டோட்டலா மாறிட்டு. சத்ரபதி சிவாஜி அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே யோசிப்போம், நம்ம எல்லாரும் யோசிப்போம், பெரியாள். ஆனா சத்ரபதி சிவாஜியுடைய உண்மை வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா, சத்ரபதி சிவாஜிய ஏன் ஒரு பக்கம் மேல தூக்குனாங்க அப்படின்னா, அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு பக்கம் கீழே இறக்கணுங்கிறதுக்காக, கீழே இறக்கணுங்கிறதுக்காக. அப்ப ஒருத்தர் இந்த சமூகம், குறிப்பிட்ட ஒரு 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 சமூகம் ஒரு தனிநபரை உயர்த்துகிறார்கள் என்று சொன்னால், அதற்கு பின்னால் கட்டாயமாக சத்தியமாக இன்னொரு மிக உயர்ந்த ஆளுமையை, ஒரு மிகச்சிறந்த ஆளுமையை கீழே இறக்குறாங்க அப்படிங்கிறத நாம விளங்கிக்கணும், தமிழ் விளங்கிக்கணும். இது எங்க கொண்டு போய் விடும்னா, நம்மை குற்ற உணர்ச்சியில் கொண்டு போய் விடும், குற்ற உணர்ச்சியில் கொண்டு போய் விடும். சிஐஏ பிரச்சனை வர்றப்ப, சிஐஏ பிரச்சனை வர்றப்ப, குடியுரிமை திருத்த சட்ட பிரச்சனை வர்றப்ப, நிறைய இஸ்லாமியர்களே யோசிக்க ஆரம்பித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒருவேளை நாம அங்கிருந்தா வந்திருப்போமோ, இதை சொல்ற மாதிரி ஒருவேளை நம்ம இந்த நாட்டுக்கு சொந்தம் இல்லையா நம்ம அப்படிங்கிற சிந்தனை
படித்தவர்களிடத்திலேயே வந்துவிட்டது. ஏன்னா அவங்க படித்தது அவங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட வரலாறு அப்படிங்கிறது மோசமான தவறான வரலாறு சொல்லித்தரப்பட்டது. தவறானவர்கள் சொல்லி அதனாலதான் அதனுடைய எழுச்சி எப்படி ஆச்சு கேட்டோம்னா, சிஏஏ பிரச்சனையில முஸ்லீம்களை கொண்டு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும். பாவம், உங்களுக்கு வாழ்வு தரதுக்காக அவங்க நினைக்கிறாங்க, நீங்க நான் அவங்களை பத்தி தப்பா நினைக்கிறீங்க, நம்ம ஆளுகளை வச்சே பேச வச்சுட்டாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அந்த வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று, அதை நம்ம விட்டக்கூடாது. நம்முடைய வரலாறுகளை சரியாக நாம் தெரிந்திருக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய பாவம் செய்தவர்களாக மாறிவிடுவோம். இந்த வரலாற்று திரிவுகள் என்பது யாருடைய பழக்கம்? யூதர்களுடைய பழக்கம். யூதர்களுடைய பழக்கம். அவங்க வரலாற்று ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன். ஹலிபா மாமும் ரஷீத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மன்னர் இந்த அந்த சவுதி அந்த பகுதி என்ன ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் என்ன செய்யறாங்க கேட்டோம்னா, ஜிசியா வரி வசூல் செய்வதற்காக, அதாவது இஸ்லாமிய நாட்டில் மாற்று மதத்தவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கான பாதுகாப்பை கொடுப்பதற்காக. நல்லா கவனிக்கணும், ஜிசியா வரிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, முஸ்லிம்கள்ட்ட ஜகாத்துங்கிறத வசூல் பண்ணுவாங்க, அந்த காசை கொண்டு பல்வேறு நலத்திட்டங்கள் செய்வாங்க, அந்த காசை காப்பிர்களுக்கு கொடுக்க முடியாது. அப்ப காப்பிர்களுக்கு நலத்திட்டம் செய்யணும், அவங்கள்ட்ட இருந்து வரிகள் வசூல் செய்வாங்க, அந்த வசூல் அந்த வரி தான் ஜிசியா வரி அப்படிங்கிறது. கொடுமைக்காக அல்ல, முஸ்லீம்கள்ட்ட இருந்து ஜகாத்து, அவங்கள்ட்ட இருந்து ஜிசியா, அவ்வளவுதான், பேர் தான் மாத்திருக்குமே தவிர வேற ஒண்ணு கிடையாது. அந்த ஜிசியா வரி வசூல் செய்யறப்ப யூதர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, தோல்ல எழுதன ஒரு கடிதத்தை கொண்டு வர்றாங்க. நல்லா கவனிக்கணும், தோல்ல எழுத ஒரு கடிதத்தை கொண்டு வர்றாங்க. ஹலிபா மாமூன் ரஷீதிட்ட கொண்டு வர்றாங்க, கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தா அதை படிச்சு பார்த்தா அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, ரொம்ப ஆச்சரியோட ரொம்ப ஒரு விதமான நடுக்கம் அவருக்கு வந்துருச்சு. என்ன அந்த கடிதத்தில் எழுதப்பட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக எழுதப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டுட்டு யஹூதிகளுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம், யகுதிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? உங்களுக்கு ஜிசியா வரியிலிருந்து விதிவிலக்கு கொடுக்கப்படுகிறது, நீங்கள் ஜிசியா வரி செலுத்த தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எழுதி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து லெட்டர் எழுதின மாதிரி ஒரு கடிதத்தை எழுதி அதுல மாசம் தேதி வருஷம் எல்லாம் கரெக்டா போட்டு, ஹிஜ்ரி இத்தனை வருஷம் இப்படி இப்படின்னு போட்டு, ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு அப்படிங்கிற செய்தியை போட்டு, இந்த மாசத்துல இந்த தேதியில எங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற போட்டு சீல் வைக்கப்பட்டு சாட்சி கையெழுத்துகளும் போடப்பட்டு கண்டு கடிதத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நல்லா கவனிக்க, கடிதத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த கடிதத்துல சாதிபடு முஆவியா ரழியல்லாஹு தஆலா அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க, முஆவியா ரழியல்லாஹு தஆலா அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க, முஆவியா ரழியல்லாஹு தஆலா கையெழுத்து போட்டிருக்காங்க, சாதிபடு முஆவியா ரழியல்லாஹு தஆலா கையெழுத்து போடு, ரெண்டு பேரும் கையெழுத்து போடு. இந்த ரெண்டு பேரும் மிகப்பெரிய சஹாபிகள், மிகப்பெரிய சஹாபிகள். கடிதத்தை எழுத சொன்னது ரசூலுல்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே எழுதி கொடுத்து கையெழுத்து வாங்கி கொடுக்கப்பட்ட விஷயம் இத்தனை வருஷமா மாற்றமா, ரசூலுக்கு மாற்றமா, ஷரியத்துக்கு மாற்றமா, இவங்கள்ட்ட நாம ஜிசியா வரி வாங்கிட்டு இருந்திருக்கிறோமே அப்படிங்கிற கவலை ஹலிஃபா ஹாரூன் ரஷீத் அவங்களுக்கு வந்துருச்சு. என்ன இது, எப்படி இது வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சோதனை. ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி கொடுத்தது ஹிஜ்ரி ஏழுல, ஹிஜ்ரி ஏழுல அவங்க மௌத்தாக இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சது ஹிஜ்ரி பதினொன்னு பத்து பதினொன்று அதுல மௌத்தா. அப்ப மூணு வருஷம் அவங்க இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹலீஃபா அபுபக்கர் ரதி அல்லாஹுத்தலா, உமர் ரதி அல்லாஹுத்தலா, உஸ்மான் ரதி அல்லாஹுத்தலா, அலி ரதி அல்லாஹுத்தலா, முஆவியா ரதி அல்லாஹுத்தலா, இப்படி பல சஹாபாக்கள் ஹலீஃபாவாக இருந்து அதுக்கப்புறம் தான் ஹலீஃபா மாமூன் ரஷீத் வர்றாரு. ஒரு நீண்ட காலத்திற்கு பின்னால் லெட்டர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, எங்களுக்கு ஏற்கனவே விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நீங்க என்ன எங்கள்கிட்ட மறுபடியும் கேட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு லெட்டர் கொடுத்தோன்னா பெரிய ஒரு ஷாக் எல்லாத்துக்குமே, என்ன பண்றதுன்னு தெரியல. யோசனை உடனே என்ன செய்யறாங்க, இந்த கடிதத்தை வந்து ஒரு அறிவிப்பு செய்யறாங்க, இந்த கடிதம் வந்திருக்குது, இது இதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு அறிவிப்பு செய்யறாங்க. அப்பதான் அபூபக்கர் பக்தாதி ரதியல்லாஹு தஆலா ஹிஜ்ரி இரண்டாம் நூற்றாண்டுல இருந்தவங்க அவங்க என்ன செய்யறாங்க, வர்றாங்க, வந்து இந்த கடிதத்தை வாங்குறாங்க. கடிதத்தை வாங்கி பார்த்துட்டு சொன்னாங்க, இது போய் அப்படின்றாங்க. டக்குன்னு சொல்றாங்க, இது பொய் அப்படின்னா என்னப்பா போற போக்குல பொய்ன்னு சொல்லிட்டு போற, இப்ப எதை வச்சு பொய்னு சொல்ற, பொய்னு சொல்றதுக்கு ஆதாரம் வேணுமல்ல அப்படிங்கிறப்ப அவங்க சொன்னாங்க, இந்த கடிதம் எழுதப்பட்ட வருடம் ஹிஜ்ரி ஏழு அப்படின்னு போட்டிருக்குது, ஹிஜ்ரி ஏழுல கடிதம் எழுதப்பட்டதுன்னு போட்டிருக்குது. ஆனா ஒண்ணு நல்லா மனசுல வச்சுக்கோங்க, ஹிஜ்ரி வருடம் உருவானதே உமர் ரதி அல்லாஹு தஆலாவுடைய காலத்துல தான். ஹிஜ்ரி வருடம் எப்போ வந்துச்சுங்க? உமர் ரதி அல்லாஹு தஆலாவுடைய காலத்துல தான் ஹிஜ்ரி வருடம் வந்தது. அதுக்கு முன்னாடி ஹிஜ்ரி வருடம் கிடையாது, மாசம் இருந்துச்சு, முஹர்ரம் ரமலான் ஷாபான் அப்படிங்கிற மாதங்கள் இருந்ததே தவிர ஹிஜ்ரி வருடம் இல்ல. அப்ப ஹிஜ்ரி வருடம் ஏழுன்னு போட்டிருக்குது இதுல, அது ஒரு பெரிய தப்பு, ஃபர்ஸ்ட் தப்பு. ரெண்டாவது தப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஹிஜ்ரி ஏழுல எழுதுன பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கிறாங்க யாரு, முஹாதிரதியில கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, அவங்க இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சது ஹிஜ்ரி ஆறுல.
ஹிஜ்ரி ஆறுல மௌத்தா போன ஒருத்தர் எப்படி ஹிஜ்ரி ஏழுல கையெழுத்து போட முடியும்? மூணாவது தப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, முஆவியா அவர்களும் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, அவர் கையெழுத்து போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் என்னன்னா, அவர் ஹிஜ்ரி எட்டுல தான் இஸ்லாத்தையே ஏற்றுக்கொண்டார். ஹிஜ்ரி எட்டுல தான் சேராரு, இஸ்லாத்தையே ஏற்றுக்கொண்டார். அப்ப ஹிஜ்ரி வருடம் உருவாகுவதற்கு முன்னால் ஹிஜ்ரி வருடம் போட்டு மௌத்தா போன ஒருத்தர் கையெழுத்து போட்டாரு, காஃபிரான ஒருத்தர் கையெழுத்து போட்டாருங்கிற கையெழுத்து அந்த அந்த லெட்டர் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதனால இது பொய்ன்னு சொன்னதுக்கு பின்னாடிதான் என்ன செஞ்சாங்க, அந்த விஷயத்தை கையெழுத்து, அதுக்கப்புறம் யூதர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட்டதுன்னு தான் வரலாறு முடியும். எதுக்காக இதை சொல்ற அப்படின்னு கேட்டோம்னா, இப்படித்தான் இந்த நாட்டில் பல விஷயங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. செங்கோலாக தொடங்கி மச்சாங்களை செங்கோல், அதுலேயும் இது மாதிரி தேதி பிரச்சனை, அது நிறைய பிரச்சனை இருக்குது, அதுலேயும் நிறைய பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி கொடி விஷயம், இன்னைக்கு வரலும் அந்த கொடி உருவாக்குனது யார் அப்படிங்கிறத நீங்க சாதாரணமான இணையதளங்கள் விக்கிபீடியா இது மாதிரி சாதாரண என்சைக்ளோமீடியில போய் பார்த்தா கூட அப்படித்தான், புத்தகத்தில் அதைத்தான் சொல்லித்தரலாம், பள்ளிக்கூடங்களில் அதைத்தான் சொல்லித்தரலாம். இப்ப வரலாறுகள் அனைத்துமே திரிக்கப்படுகிறது. திரிச்சு என்ன செய்யறாங்கன்னு கேட்டோம்னா, வெறுமனே திரிக்கப்பட்டால் பரவாயில்ல, அது கூட தப்புதான், ஆனால் திரிக்கப்படுவது மட்டுமல்ல, நாம் குற்றவாளிகளாக மாற்றப்படுகிறோம். நாம் குற்றவாளிகளாக மாற்றப்படுகிறோம். இன்னைக்கு ஒரு காலத்துல மகாத்மா அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்ட காந்தி, இன்றைக்கு அவருடைய அந்த பட்டத்தினுடைய கனம் குறைந்து கொண்டே போகிறது, அடர்த்தி குறைஞ்சிட்டே போகும். நீங்கள் ஆச்சரியப்பட தேவையில்லை, ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க சொன்னாலும் சொல்லலாம், சவார்கர் தான் சுதந்திரத்திற்காக போராடியவர் சொன்னான்னு சொன்னாங்க. அப்படி சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதற்கு 4 பேர் என்ன செய்வாங்க, பயான் பேசுவாங்க, அது பயானா ஸ்பீச், அவங்களுடைய எல்லா ஆளுகள் இருப்பாங்க, அதுவும் திணிக்கப்படலாம், அதுவும் என்ன செய்யலாம், திணிக்கப்படலாம். இன்றைக்கு பேசப்படும் சுதந்திரத்திற்காக அவங்க எல்லாம் பாடுபட்டாங்க போராடினாங்க அப்படின்னு பேசப்படும். இதெல்லாம் எப்ப மாத்தி அமைக்க முடியும் நம்ம அப்படின்னு கேட்டோம்னா, உண்மையான வரலாறுகளுக்கு நாம் கொஞ்சமாவது மெனக்கெட வேண்டும். உண்மையான வரலாறுகளுக்கு நாம், அதுவும் குறிப்பாக இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழகத்தில். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், யூசுப் சாஹிப், அதாவது கான் சாஹிப், யூசுப் கான் சாஹிப் மிகச்சிறந்த போராளி, சுபஹானல்லாஹ். அவருடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லுவேன் உங்களுக்கு, அவரை 3 முறை தூக்கிலிட்டும் சாகல, 4வது தடவை தான் அவர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டோம்னா, பல சிரமங்களுக்கு மத்தியில தான் அவரை வந்து தூக்கிலிட்டு கொன்றாங்க. ஃபர்ஸ்ட் பிடிச்சிட்டாங்க, பிடிச்சது எப்படி கேட்டோம்னா, எப்பயும் போலதான், எப்பயும் போலதான் பிரிட்டிஷ்காரனுக்கு சண்டை போட்டு பார்ப்பான், முடியலன்னு கேட்டோம்னா கூட இருக்கிற ஆளுகளை வச்சு என்ன செஞ்சிருவான், கவுத்திடுவான், கூடுதலாக. அதே மாதிரி தான் எப்படி திப்பு சுல்தானை கவுத்தினாங்களோ, எப்படி பெரிய பெரிய முகலாயர்களை கவுத்தினார்களோ, அதே போலத்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன், அதே போலத்தான் யூசுப் சாஹிப் அவங்களே கவுத்தினாங்க. எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, கூட இருக்கிற ஆளுகளை பேசி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பண்ணி, அவர் தொழுது கொண்டிருக்கின்ற சமயத்தில் அவர் மேல துணியை போட்டு சுத்தி 800 படை வீரர்களோடு சேர்ந்து கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, போனாங்க, தூக்குல தொங்க விட்டாங்க. ஒரு மாமரத்தில் என்ன செய்யறாங்க, நல்ல தழுவான மாமரத்தில் தூக்குல தொங்க விட்டாங்க. ஒரு 4 தொங்கிட்டார், இறக்கி பார்க்கறாங்க உயிர் இருக்கு. ஒரு நாள் என்னடா இப்படி இருக்கிறாரு, 2வது நாள் மறுபடியும் போறாங்க, கிட்டத்தட்ட 3 நாள் என்று எழுதுறாங்க. வரலாறு முன்னப்பின் இருக்கும், நாட்கள் முன்னப்பின் இருக்கும், அவருடைய வரலாறு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குது. 3 நாட்கள் வரை அவர் தொங்கினாரு, அப்பையும் அவர் சாகல. 3வது நாள் அவர் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு எல்லாம் இது பண்ணி பேசினா, அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு மூச்சு பயிற்சி இருக்குது, நான் மௌத்தா போறதுக்கு பயந்தவன இல்ல, நீ முடிவு எடுத்துட்ட, அதனால சொல்றேன் நான் அப்படின்னு விட்டு என்னை வந்து என்ன செய்ய, ஒரு 10 நாளைக்கு பட்டினி போடுங்க, அதுக்கப்புறம் என்னை தூக்குல போட்டா நான் இறந்து போவேங்கிறார். அது மாதிரி கிட்டத்தட்ட 18-20 நாள் பட்டினி போட்டு அவர் கொலை செய்யப்படுகிறார், தூக்கில் விட்டு ஷஹீதாக்கப்படுகிறார். அவர் ஷஹீதானதுக்கு பின்னாடி மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய மச்சாம்பட்டியின் ஒரு கிராமத்தில் என்ன செய்ய, அவர் அடக்கப்படும், நல்லா கவனிக்கணும், இஸ்லாத்துல அதி தீவிரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் நல்ல சில வாய்ப்புகளை தருவான், அவர்களைத்தான் நாம் இறைநேசர்கள் என்று சொல்வோம். கான் சாஹிப் யூசுப் ரஹமத்துல்லா அலைஹி வந்து இறைநேசர் சொல்றோம்னா, சிலருக்கு தான் நல்லா அந்த பாக்கியத்தை தருவோம். யாருக்கு அந்த அறிவும் ஞானமும் இருக்கிறதோ அவர்கள் தான் விளங்கிக் கொள்ள முடியும். இஷ்டக்கை பாரமே மாலும் போனக்கையிலேயே ஆஷிப்பு போனால் ஜரூரிகே, உறுதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காதலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா நீ காதலனாக இருக்க வேண்டும். காதலனாக இருந்தா தான் தெரியும், வெளியில நின்று பார்த்தா ஒன்றும் தெரியாது, வெளியில பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. அது மாதிரி அவர் மிகப்பெரிய இறைநேசர். என்ன செஞ்சாங்க, அவர் அடக்கினதுக்கு பின்னாடி பா முடிஞ்சு அலமதுல்லா அப்படின்னு ஒட்டு பிரிட்டிஷ்காரன் எல்லாம் போய் படுத்தான், படுத்த எல்லாமே அதிகாலம் எந்திரிச்சு ஓடி வந்துட்டாங்க, அவருக்கு எல்லாரும் எந்திரிச்சு ஓடி வந்துட்டான், ஒருத்தம் கூட இல்ல, யாரெல்லாம் அவருடைய தூக்குக்காக முயற்சி தரவங்களும் எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டா, எல்லா நபர்களுடைய கனவுலையும் வந்து மிரட்டார்கள், ஹோட்டல்ல நிம்மதியா இருப்பேன் நினைக்கிறியா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சு. அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, என்ன பயம்னா, ஏற்கனவே 2 தடவை தூக்குல போட்டு எந்திரிச்சு வந்த மாதிரி இப்பயும் மறுபடியும் எந்திரிச்சு வந்துருவாரோ, அதே மூச்சு பயிற்சி வச்சு வந்துருவாரோன்னு பயந்துட்டான். பயந்தனி சார் மறுபடியும் எடுத்து அவருடைய தலையை தனியா வெட்டுறான், கைகளை தனியா வெட்டுறான், கால்களை தனியா வெட்டுறான், உடம்பு தனியா, அப்படி உடல் உறுப்புகளை தனித்தனியாக வெட்டி ஒரு இடத்துல புதைக்கல. அப்பயும் அவனுக்கு பயம்,
என்ன செஞ்சா அப்படின்னு கேட்டோம்னா, அவருடைய தலையை திருநெல்வேலியில, அதே மாதிரி ரெண்டு கால்களை வந்து ஒரு இடத்துல, ரெண்டு கைகளை வந்து ஒரு இடத்துல, அதே மாதிரி அவருடைய உடம்புல அந்த மதுரை பத்தில் இருக்கக்கூடிய இடத்துல என்ன செய்யறாங்க, 4-5 இடங்களில் தனித்தனியாக வெட்டி புதைக்கப்பட்ட ஒரே சுதந்திர போற தியாகி அப்படின்னு கேட்டோம்னா அது மருதநாயகம் கான் சாஹிப், யூசுப் சாஹிப் அவங்க மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். அதுதான் நம்ம மனசுல நான் இதை எதுக்கு சொல்றேன்னு கேட்டோம்னா, இந்த வரலாறுகளை நம்முடைய இளைஞர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். வரலாறுகள் இளைஞர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இந்த வரலாறுகள் தான் அடுத்த தலைமுறை இந்தியாவில் ஸ்தரத்தன்மையோடு இருப்பதற்கும், இந்த நாடு எங்களுக்கானது என்ற அந்த உறுதியோடு இருப்பதற்கும் உதவி செய்யுமே தவிர, நாம வேற வேற விஷயங்கள் படிக்கிறோம், உணவுக்கான தேவைகள் இருக்குது, அதனால நம்ம படிக்கிறோம், சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது ரெண்டாவது, அது தேவைதான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இடையிடையே இந்த வரலாறுகளையும் சொல்ல வேண்டும். ஏன்னா அல்லாஹ் அதை ஆதரிக்கிறான், அல்லாஹ் அதனுடைய அவனுடைய நடைமுறை அதுதான். மூசா நபி ஒரு வரலாறு சொல்லியிருக்கிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சொல்லியிருக்கிறான், குர்ஆன்ல பல வரலாறுகளை சொன்ன அல்லாஹ், எதுக்காக நான் வரலாறுகளை பேணி பாதுகாத்திருங்கள், அது உங்களை வரலாறு படைக்க உங்களுக்கு உதவும் என்பதை அல்லாஹ் ரசூல் சொல்லித் தருகிறார். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம முயற்சி பண்ணுவோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வரலாறுகளை சொல்லி, ஔரங்கஜீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பத்தி படுமோசமாக அவர்கள் கிதாபுகள்ல அவர்கள் தன்னுடைய அந்த நூல்களை எழுதியிருக்கிறாங்க, அதை நம்ம சரி செஞ்சு சொல்லிக் கொடுப்போம். ஔரங்கஜீப் ரஹ்மத்துல்லாஹி யாரு, திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி யாரு, தமிழ்நாட்டில் எத்தனை எத்தனை விடுதலை வீரர்கள் இருந்தாங்க, இதெல்லாம் நாம இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தருவோம். அவங்க வளர்ந்து அவங்க ஒரு பொசிஷனுக்கு போறப்ப, அவங்க ஒரு இடத்துக்கு போறப்ப அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஒருவேளை குறிப்பா ஆசிரியர்கள் வர்றாங்க, காலேஜில் இருக்கிறாங்கன்னா, அவங்க அதை தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லித்தருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா யாரெல்லாம் இந்த விடுதலை போர் அப்படின்னு இல்லாம இந்த மக்களுடைய மகிழ்ச்சிக்காக பாடுபட்டார்களோ, அதற்காகவே தன்னுடைய இன்னுயிரை கொடுத்தார்களோ, அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் நமக்கும் நல்ல வரலாறுகளை படிப்பதற்கும் படைப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆஹிரத ஆவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.